हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल सो इन्नैक्कु वंदु बिरियाणिक्कु सापड्ड्र तक्काळियिल ओरु स्वीट पण्णुवांगा अंद स्वीट वंदु एप्पडिन्रद ना उंगलुक्कु इन्नैक्कु कामिक्क पोरोम सो अदुक्कु तेवैयाना इनग्रीडियंट्स एन्नन्नु पात्तरलाम इदु पात्तींगन्ना तक्काळि एडुत्तु वच्चिरुक्केन इदु एव्वळो उंगलुक्कु तेवैयो अत्तनै तक्काळि वंदु नींग एडुत्तु अदै बॉयिल पण्णि अदोड तोलै उरिच्चि वच्चुकोंगा अदुक्कु अप्पुरम वंदु இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கிறதுக்காக பேரிச்சம்பழம் ஆட் பண்ணுவோம் இது வந்து இருந்தால் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தேவையில்லை கீ வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து முந்திரி திராட்சை தேவையான அளவு அப்புறம் இது செய்கிறதுக்கு தேவையான நாட்டு சக்கரை ஸோ இதெல்லாம் தான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் சரி வாங்க இது எப்படி செய்யலான்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கோம் இந்த கடாய் ஹீட் ஆனோன்னு இதில் வந்து ஒரு 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 டீஸ்பூன் அளவு கீ போட்டுருங்க இந்த கீ வந்து நல்லா சூடானோன்னு இதில் வந்து நம்ம தேவையான முந்திரி பருப்பையும் திராட்சையும் இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம் ஸோ நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சையை இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த பேன்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் தண்ணி வந்து அந்த கீலேயே நான் ஆட் பண்ணுறேன் அதுலேயே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம சர்க்கரை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து சுகரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே தோல் எடுத்து வச்சுருக்க தக்காளியை நம்ம இதை அப்படியே போட்டுடுறோம் ஸோ போட்டுட்டு இது நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க ஸோ உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்மாஷரை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணதுக்கு பிறகு இதை வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வேக வைக்கணும் ஸோ இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் பாருங்கள் தக்காளி இதெல்லாம் நல்லா இதாகி கொஞ்சம் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழத்தையும் இதில் ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த முந்திரி திராட்சை இதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் கீ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் கீயையும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா லிட்டு போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர்லாம் ஏறி நல்ல ஒரு ஜாம் மாதிரி வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா நான் ஃபைனலாக இது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த ஃபைனல் ஸ்டேஜில் இது எப்படி இருக்குன்ட்டு இது வந்து நல்லா திக்காக ஒரு ஜாம் மாதிரி வந்துடும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஸோ இதை வந்து நீங்கள் பிரியாணி கீ ரைஸு அதெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றப்ப ஒரு டெசர்ட்டுக்கு வந்து இதை நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ